நீங்கள் அனைவரும் நாசமாய் போவீர்களாக. யார் யாரெல்லாம் நல்ல மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை நாசமாய் போகட்டும், அவர்களுடைய எல்லாமே நாசமாய் போகட்டும். சொந்தம் பந்தம் இன்பம் துன்பம் உள்ளுக்குள் இருக்கிற கோபம் ஆசை எல்லாமே நாசமாய் போகட்டும். அவருடைய உடம்பு பெயர் எல்லாம் கெட்டவனை பார்த்து நீ இங்கேயே நல்லாரு, இந்த பூமியிலேயே நீ நல்லாயிரு நல்லாயிரு. முக்தினா என்ன? பிறவாநிலை வேண்டும் வேண்டும்னு இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கிறோம். பிறவான அடுத்த பிறவி அப்படின்றது ஒண்ணு வரவே கூடாது அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறோம். அடுத்த பிறவி வரக்கூடாது, பிறவாநிலை என்பது வர வேண்டும், முக்தி என்பது வர வேண்டும் என்றால் என்ன ஆகணும்? கர்மாவெல்லாம் கரைந்து போக வேண்டும். சிவன் அல்ல, சிவனுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ஒரு ஒளி. அது அது வந்துட்டு அருட்பெரும் ஜோதி. பெருமக்களை ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகம் முழுவதும் மாயை. புரிஞ்சுக்கோ தனசேகரா, எதெல்லாம் பாசிட்டிவ் மாதிரி தோணுதோ அது நெகட்டிவாக மாறும், எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அது பாசிட்டிவாக மாறும். எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கிட்டே போகும். நீ இந்த பூமியில பாசிட்டிவ்னு ஒன்று நிரந்தரமாக கிடையாது, நெகட்டிவ்னு ஒன்று நிரந்தரமாக கிடையாது. ஓம் நம சிவாய நம. அனைத்து ஆன்மாக்களுக்கும் என்னுடைய இனிய நமஸ்காரம். நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். கதை சொல்லி ரொம்ப நாளாச்சு. ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நிறைய சண்டை, ஊரில் பஞ்சாயத்துல எல்லாம் கொஞ்சம் சண்டை அந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஒரு சில சமீப வருடங்களாக. அந்த ஊரில், அந்த ஊர் ஓரத்தில், அந்த கிராமத்து ஓரத்தில் ஒரு அழகான நதி. அந்த நதி கரையில் நிறைய மரங்கள், அதில் ஒரு அரச மரம். அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு சாமியார் கடந்த ஒரு மாதமாக தவம் பண்ணிட்டு இருக்கிறார். காலையில் வாசல் தெளிச்சுட்டு இருக்கிற பெண்கள் பேசிக்கிறாங்க, ஏண்டி பாத்தியாடி ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒரு மாசமா வந்துட்டு நம்ம அரச மரத் தடியில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீ நோட் பண்ணி அடி, கடந்த ஒரு மாசமா நம்ம கிராமத்துல அவ்வளவு சண்டை இல்லை, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. சண்டை மாதிரியான சூழ்நிலை வந்தா கூட அப்படியே ஒரு மாதிரி விட்டு கொடுத்து போயிடுறாங்க, அமைதியா போயிடுறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்குது, அந்த அவனை பாத்தியா, முனியாண்டியை பாத்தியா, குப்புசாமியை பாத்தியா, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, நாயெல்லாம் பாரு குலைக்க மாட்டேங்குது, பசுமாடு காளை மாடு எல்லாம் அமைதியா இருக்குது, எல்லாமே ஒரு மாதிரி அமைதியா இருக்குது. நோட் பண்ணியா, இந்த சாமியார் தான் அதுக்கு காரணம். நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த சாமியாரை பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாரும் அடுத்த நாள் காலையில விடிக்காலையில நல்ல மங்களகரமா குளிச்சு பட்டுச்சியில வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு சாமியார் பார்க்கறதுக்கு போறாங்க. சாமியார் முன்னாடி எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்கிறாங்க. சாமியார் மெதுவாக கண்ணை திறக்கிறார். திறந்தவுடன் எல்லாரும், சாமி ஒரு மாசமா நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்ததுலேருந்து எங்க ஊர்ல ஒரு பெரிய மாற்றம், உங்களை நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம், உங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், எங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லோரும் சாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. சாமியார் கைகளை இப்படி வைத்து, நீங்கள் அனைவரும் நாசமாய் போவீர்களாக அப்படின்னு சொல்றாரு. என்னடா அது இப்படி சொல்றாரு அப்படின்னு அதை கேட்கவும் முடியல, திட்டவும் முடியல. சாமிய திரும்பி வர்றாங்க, ஏண்டி இவரை போய் சாமியார்னு சொல்ற, இவர் நாசமா போன்னு சொல்றாரு, யாராவது இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் திரும்பி வர்றாங்க. ஆனா ஒன்னு நோட் பண்ணி அடி, நம்ம ஊரெல்லாம் நல்லா இருக்குது ஒரு மாசம், அதுக்கு காரணம் அவரு தானே. ஏ அதுக்கு காரணம் வேற, யா நம்ம இவரையும் அதையும் சேர்த்து வச்சு அதே ஏதோ தற்செயலாம் நடந்துச்சு அதுக்கு போயிட்டு இப்படி பேச்சு போய்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் காலையில மக்கள் எந்திரிச்சு அந்த சாமியார்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா பக்கத்துல போக பிடிக்கல. உடனே மக்கள் எல்லாம் வந்துகிட்டு அங்கங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இந்த சாமியார் அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க 10 பேர் அங்க 10 பேர் அப்படின்னு சாமியார் பாத்துட்டே இருக்கிறாங்க. அந்த ஊர்ல ஒரு திருடன், சரியான திருடன், நல்ல அடி வாங்கி இருக்கிறான். ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு மனைவி 2 குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க. பஞ்சாயத்து எல்லாம் கூட்டி வச்சு அவனை முத்து முத்துன்னு முத்தி இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு நிறைய கேஸ் கொடுத்துருக்கிறாங்க. அவன் பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் திருடி இருக்கிறான். ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு திருடன், பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திருட்டு தொழில் பண்ணிட்டே இருப்பான். அந்த திருடன் அப்படியே வர்றான், சாமியார் உட்கார்ந்து இருக்கிறாரு, சாமியாரை பாக்குறான். பார்த்துட்டு, சாமி வணக்கம் சாமி, தொழில்லாம் நல்லா போக மாட்டேங்குது சாமி, கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணு சாமி அப்படின்னு சாமி காலில் அப்படி விழுகிறாரு. சாமி உடனே பார்த்து, மகனே நீ நல்லா இருப்பாயாக, நீ நல்லா இருப்பாயாக, நல்லா இருப்பாயாக என்று 3 தடவை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. இங்க பாத்தியாடி, மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கேட்கறாங்க, இங்க பாருடி அந்த திருட்டு பயில போயிட்டு நல்லாயிரு நல்லாயிருன்னு இந்த சாமியார் சொல்றாரு. என்னடி இது, வில்லங்கம் பிடிச்ச சாமியாரா இருப்பாரு. ஏய் இந்த சாமியார ஊரை விட்டு துரத்திடணும்டி, திருட்டு பயிலுக்கு இப்படி சொல்றாரு, நம்மளை பார்த்து நாசமா போகணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி ஊர்ல டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது.
அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல ஒரு தவசி கோலத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்க, வயசான அம்மா, 70-80 வயசு இருக்கும். அந்த அம்மா காவி சேலைதான் கட்டியிருப்பாங்க, நரைச்ச முடி கொண்டு போட்டிருப்பாங்க, பட்டை அப்படியே விபூதி பட்டை போட்டுட்டு ருத்ராட்சம் இந்த மாதிரி போட்டுட்டு, அந்த அம்மா தொட்டாலே பிரசவம் நல்லபடி ஆகும், யாராவது தொட்டு பேசுறாலே அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். அவங்கவுங்க வீட்டுல கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு வந்துட்டு சாப்பாடு வைப்பாங்க. அப்படி அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப புனிதமான ஒரு அம்மா. அந்த அம்மா இந்த சாமியார் கிட்ட வர்றாங்க, வந்து ஒண்ணுமே சொல்லல, அமைதியே அந்த சாமியார் முன்னாடி அந்த அம்மா அமர்ந்துகிட்டு அப்படியே கை வணங்கி கும்பிட்டுட்டு அந்த சாமியார் கிட்ட இப்படி காலில் விழுந்து அந்த அம்மா ஆசீர்வாதம் விழுகிறாங்க. அந்த சாமியார் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு ரொம்ப ரௌத்ரமாகி அந்த தவசி பெண்மணி, அந்த வயதான மூதாட்டியை பார்த்து, நீ நாசமாய் போவாயாக, நீ வந்துட்டு செத்து குழியில போவாயாக, உன் வாழ்க்கை ஒளிந்து போகட்டும், நீ பாடையில ஏறுவாயாக, நீ ஒளிந்து போவாயாக, உன் உடம்பு, உன் பேர் எல்லாம் நாசமாய் போகட்டும்னு ரொம்ப ரௌத்ரமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிற அந்த மக்கள், பெண்மணிகள் எல்லாருமே, என்னடி இது, நம்ம ஊருக்கே வந்துட்டு நம்ம அம்மா தான் வந்து தெய்வம் மாதிரி, நமக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்க, தெய்வம், நம்ம குலதெய்வத்துக்கு அடுத்தபடி அந்த அம்மாவை வச்சிருக்கோம், இந்த அம்மா பார்த்து இவர் இப்படி உக்கிரதா வந்துட்டு நாசமா போகணும்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப கவலையா வர்றாங்க. இந்த சாமியார ஊரை விட்டு துரத்திடணும், இவர் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த ஊர் பண்ணையார் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம எம்ஜிஆர் படத்துல வர எம்என் நம்பியார ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நல்ல வெள்ளையும் சில்லையுமா 10 விரலையும் தங்க மோதிரம் போட்டுட்டு அப்படியே ஊர்ல இருக்கிற மக்களையெல்லாம் ரொம்ப குடும்பப்படுத்துவாரு. அவர் நிலத்துலதான் விவசாயம் பண்ணணும், பக்கத்து ஊர்ல போய் வேலை பார்த்தோம்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாரு, அதுலயும் வேலைக்கு சம்பளம் வந்துட்டு அரைக்கூலி முக்காக்கூலி இந்த மாதிரிதான் கொடுப்பாரு, பெண்கள் கிட்ட எல்லாம் தவற நடந்துப்பாரு, ரொம்ப மோசமான ஒரு பண்ணையார். அவர் வண்டி கட்டிட்டு சாமியார் பாக்குறதுக்கு வராரு, வந்துட்டு, சாமி நான் தான் பண்ணையாரு, இந்த ஊர் பண்ணையாரு, சாமிக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன், உங்களுக்கு ஒரு ஆசிரமம் கட்டி இல்லாமா, இல்லாட்டா அந்த கோவில்ல பூசாரியா இருக்கியா, என்ன வேணாலும் பண்ண, நீ வந்ததுக்கு அப்புறம் ஊர்லாம் என்னமோ மாறி போச்சுன்னு சொல்லி சொல்றாங்க, சாமி நாம தான் பண்ணையாரு, கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அப்படி காலில் விழுகிறாரு. உடனே சாமி கண்ணை திறந்து, அந்த ரிஷி கண்ணை திறந்து பார்த்துட்டு, மகனே நீ தீர்க்க ஆயுளோடு இந்த பூமியிலே நன்றாக 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 இருப்பாய், நல்லா இருப்பாய், நல்லா இருப்பாய் என்று 3 முறைக்கு மேலே அந்த பண்ணையாரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. மக்களுக்கெல்லாம் குழப்பம், இவர் என்ன பைத்தியம், அந்த சாமிக்கு பைத்தியம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஊர்ல நம்ம தனசேகர் மாதிரி ஒரு இளைஞன், ஒரு 25 வயது இளைஞன், அவர் முடிவு பண்றார், ஓகே இந்த சாமியார்கிட்ட பேசிட வேண்டியதுதான். ஒரு 25 வயது இளைஞன் அவர் அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே வந்து சாமியார் முன்னாடி ஒண்ணுமே பண்ணல, அப்படி அந்த இளைஞன் அப்படி அமர்ந்திருக்கிறார். சாமியார் கண்ணை திறக்கிறார். இந்த இளைஞன் நமஸ்காரம் பண்ணல, விழுந்து வணங்கல, ஒண்ணுமே பண்ணல. சுவாமி உங்ககிட்ட ஒரு சந்தேகம் நான் கேட்கணும், சொல்லுப்பா. நடந்ததெல்லாம் சொல்றாரு அந்த பையன். சொல்லிட்டு சாமியார் கிட்ட கேட்கிறார், ஏன் இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி பொதுமக்களை எல்லாம் நீங்க வந்துட்டு நாசமா போன்னு சொன்னீங்க, எங்க ஊர் தவசியம்மா நாசமா போன்னு சொன்னீங்க, அந்த திருட்டு பையன், அந்த பண்ணையாரு, அவங்க எல்லாம் பார்த்து நல்லாரு நல்லாருன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, எங்களுக்கு புரியல, எல்லாரும் வந்துட்டு குழப்பத்துல இருக்கிறாங்க, ஆனா உங்க மேல மரியாதையும் இருக்குது, நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஊர்ல மாற்றமும் ஆயிருக்குது, அதுவும் தெரியுது, உங்ககிட்ட ஒரு பயங்கர மா சக்தி இருக்குது அப்படிங்கறது தெரியுது, ஆனா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, தயவு செஞ்சு விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு தனசேகர் கேட்கிறார். கேட்ட உடனே சுவாமி சொல்றார், நான் தம்பி விளக்கம் கேட்டதுக்கு நன்றி, உங்ககிட்ட நான் சொல்றேன், ஆன்மீகம் தெரியாத ஆள்னு யாரும் இல்லை, கொஞ்சோண்டு ஆன்மீகம் தெரிஞ்சவருக்கு கூட, பெருமக்களே இந்த கதையை நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நல்லா கவனிங்க, கொஞ்சோண்டு ஆன்மீகம், சாமி சொல்றார், கொஞ்சோண்டு ஆன்மீகம் தெரிஞ்சவருக்கு கூட தெரியும் முக்தினா என்ன அப்படின்னு, தெரியும் முக்தினா என்ன, பிறவா நிலை வேண்டும் வேண்டும்னு இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கிறோம், பிறவான அடுத்த பிறவி அப்படின்றது ஒண்ணு வரவே கூடாது அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறோம், அடுத்த பிறவி வரக்கூடாது, பிறவானிலை என்பது வர வேண்டும், முக்தி என்பது வர வேண்டும் என்றால் என்ன ஆகணும், கர்மாவெல்லாம் கரைந்து போக வேண்டும், நம்முடைய வாழ்க்கை போய்விட வேண்டும், மறுபடியும் பிறக்க கூடாது, இந்த உடம்பு போய்விட வேண்டும், இந்த பெயர் போய்விட வேண்டும், எல்லாம் அழிந்து போய்விட வேண்டும், அதுதானே, அது நமக்கு தெரியும் தானே, கொஞ்சோண்டு ஆன்மீகம் தெரிஞ்சவனுக்கு கூட தெரியும் தானே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிறவானிலைனா இதுதான் தெரியும், முக்தினா இதுதான் தெரியும், இதெல்லாம் ஒளிந்து போனால்தான் பிறவானிலை வர முடியும், முக்தி என்பது வர முடியும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் தானே, அதைத்தான் நான் ஆசீர்வாதம் செய்கிறேன், யார் யாரெல்லாம் நல்ல மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை நாசமாய் போகட்டும்,
அவர்களுடைய எல்லாமே நாசமாய் போகட்டும். சொந்தம் பந்தம் இன்பம் துன்பம் உள்ளுக்குள்ள இருக்கிற கோபம் ஆசை எல்லாமே நாசமாய் போகட்டும். அவருடைய உடம்பு பெயர் எல்லாம் நாசமாய் போனால்தானே அவர் முக்தி அடைய முடியும். இது நமக்கு தெரியும் தானே, அடிப்படை ஆன்மீகம் தெரிந்தவனுக்கு கூட தெரியும் தானே. அதே போல ரொம்ப சேட்டை பண்ண ஒருத்தனை போய்கிட்டு நீ வந்துட்டு உனக்கு எல்லாம் நாசமா போயிடட்டும், நீ முக்தி அடைஞ்சு போயிரு அப்படின்னு சொன்னா அவன் பண்ணியிருக்கிற கர்மாவை யார் வந்து கரைக்கிறது? அப்போ அவன் இந்த பூமியில மறுபடி பிறக்கணும் தானே. அதனாலதான் அந்த கெட்டவனை பார்த்து நீ இங்கேயே நல்லாயிரு, இந்த பூமியிலேயே நீ நல்லாயிரு இந்த பூமியிலேயே நல்லாயிரு என்று நான் சொன்னேன். எனவே புரிஞ்சுக்கோ, நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வரல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி இன்னொன்று கேட்கிறாரு. தம்பி தனசேகரா, நீங்களே யோசிக்கவே மாட்டீங்களா? யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுக்குலாம் ஆன்மீகம் தெரியும், உங்களோட மூளையெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு தெரியும். எதை பார்த்தாலும் ஈயடிச்சு அங்காப்பி அடிப்பீங்களா? யாரோ ஒருத்தர் காலில் விழுகிறார், யாரோ ஒரு சாமியார் வந்துட்டு நல்லாருன்னு சொன்னாருன்னா என்னையும் நல்லாருன்னு சொல்லு நல்லாருன்னு சொல்லுன்னே எல்லா மக்களுமே கேட்டுட்டு இருக்கிறீங்களே, ஏன் இப்படி கேட்குறீங்க? யோசிக்க மாட்டீங்களா? நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு அந்த பூமிக்கு வந்தோம் கிடையாது. இந்த பூமியில நடக்கிறது விளையாட்டு. நம்ம இப்போ விளையாடிட்டு இருக்கோம், அந்த விளையாட்டு போய்விட வேண்டும். இதெல்லாம் மாயை, இது ஒளிந்து போய்விட வேண்டும். அதனால தனசேகரா, நான் செய்தது ஆசீர்வாதம், எல்லாரையும் நாசமாய் போகட்டும். உங்கள் வாழ்க்கையெல்லாம் அந்த தவசியம்மா கிட்ட சொன்னேனே, அந்த தவசியம்மா உச்ச நிலையில இருக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை நாசமாய் போகட்டும் அப்படின்னு நான் சொன்னது ஆசீர்வாதம். அதே போல் அந்த பண்ணையாரையும் திருட்டு பயனையும் நீ நல்லாயிரு என்று சொன்னது சாபம், அது ஆசீர்வாதம் அல்ல என்று அந்த சுவாமி சொல்லி முடித்தவுடன் தனசேகரனுக்கு எல்லாம் புரிந்து விட்டது. சுவாமி ரொம்ப நன்றி, உங்கள் காலில் விழுகிறேன் என்று தனசேகரன் காலில் விழுந்த போது சுவாமியார் தனசேகரனை பார்த்து, தனசேகரா நீ நாசமாய் போவாயாக என்று சொல்லி அந்த கதை முடிகிறது. பெருமக்களே, இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை சம்பந்தமா உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயம் நான் பேசணும், ஒன்னு ரெண்டு விஷயங்கள் நான் பேசி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். முதல் விஷயம், இது கதை அல்ல, இது என்னுடைய கருத்து. இந்த உரை செய்வதற்கு நான் யோசித்து விட்டேன், சரி இந்த நாசமாய் போகிற இந்த கான்செப்டை நம்ம மக்கள் கிட்ட சொல்லணும், இதை எப்படி சொல்லலாம், இந்த உரையை நம்ம எப்படி சொல்லலாம் நேரடியாக? வணக்கம் மக்களே, ஓம் நம சிவாய நமக. மக்களே நீங்கள் எல்லாம் நாசமா போங்க, அப்புறம் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொன்னோம்னா கமெண்ட் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது எப்படி வந்து சேருகிறது? மருந்து கூட நேரடியாக கொடுக்கும் பொழுது கசப்பாக இருக்கிறது, வாழைப்பழத்துக்குள் வைத்து கொடுக்கும் பொழுது அது அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறீர்கள், உங்கள் உடல் நலம் சரியாகிறது என்பது போல கதை மூலமாக இந்த கருத்தை சொல்லிவிடலாமா என்று யோசித்து இந்த கதையை நானே தயார் செய்து வைத்து இப்போ உங்களிடம் சொல்கிறேன். நீங்க நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க, இதை நான் நேரடியாக சொல்லியிருந்தேன்னா நீங்க வந்துட்டு நிச்சயமா இதுக்கு அப்போஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, கொஞ்சம் எதிர்த்து இருந்திருப்பீர்கள். கமன் என்னடா இப்படி சொல்றான், நாசமா போகன்றதை வந்துட்டு நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லி சொல்றான். ஆனா இப்ப நெஞ்சத்துட்டு சொல்லுங்க, இப்ப கதை வழியாக சொன்னவுடன் உங்களால் ஏத்துக்கொள்ள முடிந்தது தானே? ஆமா, நம்ம எல்லாம் வந்துட்டு இங்க நிரந்தரமா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம் கிடையாது தானே, நம்ம முக்தி அடைவதற்கு தானே வந்திருக்கோம். அப்ப நம்ம வாழ்க்கை நாசமாக ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் நீங்கள் கதை மூலமாக சொன்னதற்கு பிறகாக. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், என்னை பார்ப்பதற்கு பல அன்பர்கள் வருவார்கள். அதில் ஒரு அன்பர், அவர் பெங்களூர்ல இருந்து வருவார், அவரும் அவருடைய மனைவியும் வருவார்கள், அவர் சாஃப்ட்வேர்ல இருக்கிறார். அவர்கிட்ட இந்த கதையை நான் ஏற்கனவே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவர் ஒரு சில மக்கள் எல்லாம் உட்கார வச்சு இந்த கதையை நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப பேசிட்டு இருந்தோம், அந்த கதையை கேட்டுட்டு அவர் மூஞ்சி எப்படி உருன்னாச்சு. அவர் சொன்னார், சுவாமி நீங்க சொல்ற இந்த கதை, இந்த உரை, இதை நீங்க வீடியோல ரெக்கார்ட் பண்ண போறீங்க, தனசேகர் திருவண்ணாமலை அன்அஃபிஷியல ரெக்கார்ட் பண்ண போறீங்க தெரியும், ஆனா சுவாமி இதை எத்தனை சதவீத மக்களால் புரிந்து கொள்ள முடியும்? ஒரு 2% மக்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், ஒரு 98% மக்களால் புரிஞ்சுக்க முடியாது. 2% மக்கள் வேணும்னா நீங்க சொல்ற அந்த கான்செப்டை கரெக்டா புரிஞ்சுப்பாங்க, 98% மக்கள் வந்துட்டு கமெண்ட் உங்களை காலி தான் துப்புவாங்க, அவங்களுக்கு புரியாது. அவங்க எல்லாரும் வந்து இந்த சாமி நம்மளை பார்த்து நாசமா போகணும் சொல்லி சொல்றாருன்னு நினைச்சுப்பாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். இந்த நண்பரை பத்தி, அவர் சொன்ன இந்த கருத்தை பத்தி நான் உங்களிடம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும். இந்த நண்பர் ஏற்கனவே வந்துட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அந்த வீடியோ என்னன்னா கடவுளை ஏன் கொஞ்சுகிறீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு டைரியில் எப்படி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபுல்லா என்னென்ன பாயிண்ட் வந்துட்டு நம்ம சாமி கிட்ட போய் கேட்கணுமோ அந்த டைரி எடுத்துட்டு நேரம் என்கிட்ட வந்தார். ஒவ்வொரு பாயிண்டா கேட்டார், சாமி கடவுளை ஏன் கொஞ்சுகிறீர்கள், மாணிக்க வாசகர் பத்தி இப்படி சொன்னீங்க, திருவாசகத்தை பத்தி இப்படி சொன்னீங்கன்னு ஒவ்வொரு பாயிண்டா வந்துட்டு என்கிட்ட வந்து விவாதிக்கிறதுக்கு வர்றாரு. அடுத்த ஒவ்வொரு தடவை நடந்தது இதே அன்பர் வந்து சொல்லி, இப்படியெல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் எத்தனை பேருக்கு புரியும்,
அதே போல இப்போ வந்துட்டு இந்த நாசமா போகன்ற இந்த கதையை சொல்லி மக்கள் கிட்ட சொல்ல போறீங்க, எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னு இந்த அன்பர் என்கிட்ட கேட்கிறார். நான் சொல்கிறேன் பெருமக்களே, திருவள்ளுவருடைய திருக்குறள் அவர் எழுதிய பொழுது 2000 வருஷத்துக்கு முன்பு அவர் எழுதிய பொழுது அவர் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு உண்மையிலேயே தெரிந்திருக்கும் என்று நினைத்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இப்போ கூட திருக்குறள் வந்து எத்தனை பேருக்கு புரியும், உரை எழுதாக விட்டால், உரை எழுதுனதுனால உரையை படிச்சு படிச்சுதான் நமக்கு திருக்குறள் தெரியுது. திருக்குறள் மட்டுமல்ல, திருமூலரின் திருவாசகம், மாணிக்க வாசகருடையது, நால்வருடையது, தேவாரம், திருவாசகம், இன்னும் என்ன பிற பொக்கிஷங்கள் நம்ம எழுதி எழுதி வச்சிருக்கிறோமே, அது அதுல இருக்கிற செயலை சொல்லவில்லை, அதுல இருக்கிற உட்கருத்தை சொல்கிறேன். உட்கருத்து கூட எத்தனை பேருக்கு புரியும், எத்தனை பேரால ஏத்துக்கொள்ள முடிஞ்சது? நான் அவங்களையெல்லாம் விடுங்க, வள்ளலாரை எடுக்கிறேன். 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு, 1823 கரெக்டா பார்த்தோம்னா 201 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்திருக்கிறாரு. அவர் சொன்ன கான்செப்ட் ஜீவக்காருண்யம் அப்படிங்கிற கான்செப்ட், காவியல்ல வெள்ளையில பொத்திக்கோ அப்படிங்கிற கான்செப்ட், இழுத்து மூடி உடல் எல்லாம் பொத்திக்கோ அப்படிங்கிற கான்செப்ட், சிவன் அல்ல, சிவனுக்கு மேலே ஒன்னு இருக்குது, அதுக்கு பேர் ஒரு ஒளி, அது அது வந்துட்டு அருட்பெருன் ஜோதி அப்படின்னு சொன்ன உடனே 200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் சைவ மதத்தை கொண்டாடி கொண்டிருந்தது, சிவனை கொண்டாடி கொண்டிருந்தது. அப்ப எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வள்ளலார் வந்துட்டு, ஓஹோ இங்க 2% மக்கள் தான் வந்துட்டு அந்த அருட்பெருன் ஜோதி அப்படின்னு சொன்னா புரிஞ்சுப்பாங்க, 98% மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம வாயை மூடிட்டு நம்ம காத்தோடு கரைஞ்சு போயிடலாம்னு வள்ளலார் நினைச்சிருந்தாருன்னா இன்றைக்கு ஜீவக்காருண்யமும் அருட்பெருன் ஜோதியும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்குமா? நானும் இது போன்ற தகவல்களை எல்லாம் 2% மக்களுக்கு தான் புரியும், நம்ம வாயை மூடிட்டு நம்ம வேலையை பார்ப்போம், அந்த 2% மக்கள் நம்ம கிட்ட வந்தாங்கன்னா மட்டும் சொல்லுவோம், இந்த மாதிரி வீடியோல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி லட்சக்கணக்கான மக்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் இன்னைக்கு இல்ல தம்பி, இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு, இன்னும் ஒரு 200 வருஷம் கழிச்சு தனசேகருடைய பேரம்பேத்தியே கூட போயிருவாங்க. அப்போ இந்த வீடியோ நிற்கும் பொழுது, அப்பொழுது பார்க்கிற மக்களுக்கு ஆன்மீகம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த விஷயங்கள் புரியும். அப்ப புரியாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு வாயை மூடிக்கொண்டிருந்தால் பதிவு செய்ய முடியாது. இது மட்டுமல்ல, இன்னொன்று சொல்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது அது புதிதாகத்தான் இருக்கும். பழைய விஷயத்தையே ஏங்க பேசணும்னு நான் கேட்கிறேன், எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச விஷயத்தை நான் ஏன் சொல்லணும்? புது விஷயம் இது இன்னும் யாருக்கும் தெரியாதுங்கிற விஷயத்தை தானே சொல்லி கொடுக்கணும். அதுக்குதானே ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, தெரிஞ்சதையே சொல்றதுக்கு வந்துட்டு அரைச்சமாவே ஏன் அரைக்கணும்? நீங்க ஏன் தெரியுமா இந்த கருத்தை சொல்கிறீர்கள்? அதாவது எல்லாரும் வந்துட்டு ஏத்துக்கணும், யாரும் வந்து கமெண்ட்ல திட்டக்கூடாது, மக்கள் எல்லாரும் ஏத்துக்கொள்ளணும். நோ, அவங்க திட்டுனா என்ன, திட்டாட்டி என்ன, உண்மை அதை சொல்லியாக வேண்டும். மக்கள் வந்துட்டு இப்ப இல்லைனாலும் 100 வருஷம் கழிச்சோ 200 வருஷம் கழிச்சோ ஏத்துக்கதான் போறாங்க. நம்ம எப்படி ஜீவக்காருண்யத்தையும் அருட்பெருஞ்சோதியையும் ஏத்துக்கொண்டார்களோ அது போல் ஏத்துக்கதான் போறாங்க. உண்மை உனக்கு தியானத்தின் வழியாக தெரிந்த பின் அதை சொல்லிவிடு. நான் என்ன தெரியுமா உணர்கிறேன், இது போன்ற இந்த அன்பர்களின் விஷயங்கள் எல்லாம் எனக்கு தடைக்கற்களாகத்தான் நான் உணர்கிறேன். இன்னும் எத்தனையோ பேர் வந்து சொல்லும் பொழுதெல்லாம் அதெல்லாம் தடைக்கற்களாகத்தான் நான் உணர்கிறேன். என் வாழ்க்கையில், இந்த துறவர வாழ்க்கையில் பேசுகிற ஒவ்வொரு சொற்பொழிவையும் அதுல வந்துட்டு குறுக்க வந்து யார் யாரெல்லாம் கமெண்ட் செய்கிறார்களோ அதெல்லாம் தடைக்கற்களாகத்தான் நான் உணர்கிறேன். அதை தாண்டி பதிவு செய்வதற்கு உட்கார்ந்தே ஆக வேண்டும், அதுதான் என்னுடைய எஞ்சி இருக்கிற காலம். சரி மக்களே, இந்த வீடியோ பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் அலசி விடுகிறேன். பெருமக்களை ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகம் முழுவதும் மாயை, இந்த உலகம் முழுவதும் மாயை, எது வேண்டுமானாலும் மாயை. உங்கள் உடலுக்குள், உங்கள் புத்தியில், உங்களுடைய மனசுல என்னென்னலாம் தோணிட்டு இருக்கோ எல்லாம் மாயை, எல்லாமே மாயை. A to Z, ஒன்னுல இருந்து எல்லாமே மாயை தான். உங்களுக்கு கோபம் வருதா, என்னென்ன உணர்ச்சிகள் வருதோ, அவன் மேல வெறுப்பு வருதா, நான் ஜெயிச்சாகணும், நான் வந்துட்டு இலான் மஸ்க்கு மேல வந்தாகணும், நான் இந்தியாவிலேயே 1 எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. நான் புதுசா உன்னை கண்டுபிடிச்சாகணும், நான் சாகுறதுக்கு முன்னாடி இந்த பூமியில ஒண்ணு என் பேர் சொல்ற மாதிரி நிலைநாட்டிட்டு போகணும், எல்லாமே மாயை. ஒரே வார்த்தை, எல்லாமே மாயை. அதே போல நான் அமர்ந்திருக்கிற நடைமேடையில் எக்கச்சக்கமான மக்கள் வருகிறார்கள். அதுல 99% மக்கள் தம்முடைய துன்பத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள். சுவாமி பிரச்சனை, காலையில 6 மணியிலிருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் நான் நடைமேடையில் அமர்ந்திருக்கிறேன். அதுல வர 99% மக்கள் வந்துட்டு, சுவாமி துன்பம், வீட்டுல பிரச்சனை, கடன் 10 லட்சம், என் புருஷனுக்கு நோய், வகை வகையான துன்பங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாம் டெம்பரவரி, தற்காலிகம், மாயை. அதனால எல்லாம் நாசமாய் போக வேண்டும். நீங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க, அதை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க,
அந்த நோய், அந்த 100,000, அந்த வெற்றி, அந்த இலான் மஸ்க்கு நான் பெரிய ஆளாகணும் அதை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் டெம்பரவரி, இதெல்லாம் நாசமாய் போக வேண்டும் அல்லது சீக்கிரம் சலித்து போக வேண்டும். உங்கள் மனதில் அது சலிச்சு போச்சு அப்படின்னு நாசமா போயிருச்சுன்னு அர்த்தம். அப்படி போயிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து 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 நிச்சயமாக பிறவாநிலை தான், முக்தி தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறவாநிலைக்கு ஒரே தீர்வு என்னவென்றால் எல்லாம் நாசமாய் போக வேண்டும், நம் மனதில் அதெல்லாம் சலித்து போக வேண்டும். சலித்து போதலே நாசமாய் போதல். எனவே நாசமாய்ப்போ என்கிற வார்த்தை ஆசீர்வாதம், அது கெட்ட வார்த்தை அல்ல. இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா, அந்த குரு அந்த எதிர்த்தாப்புல உட்காந்துருக்க அந்த தனசேகர் பையன்கிட்ட கேக்குறாரு, தம்பி நேத்து வரைக்கும் என்னை நீ நெகட்டிவா நினைச்சுக்கிட்டு இருந்தேல, இந்த ஆள் நெகட்டிவ் நாசமா போனிச்சுட்டு சொல்றானே நினைச்சிட்டு இருந்தேல, இப்ப நான் உங்ககிட்ட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே இப்ப அப்படியே அந்த விஷயம் பாசிட்டிவா மாறுது இல்ல. நாசமா போன்னு நேத்து இருந்த வார்த்தை இன்னைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி தோணுதுல. அதே போல நல்லாயிருன்ற வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு சாபக்கேடா தெரியுதுல. புரிஞ்சுக்கோ தனசேகரா, எதெல்லாம் பாசிட்டிவ் மாதிரி தோணுதோ அது நெகட்டிவா மாறும், எதெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அது பாசிட்டிவா மாறும். எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கிட்டே போகும். நீ இந்த பூமியில பாசிட்டிவ்னு ஒண்ணு நிரந்தரமா கிடையாது, நெகட்டிவ்னு ஒண்ணு நிரந்தரமா கிடையாது, நல்லவன்னு ஒண்ணு நிரந்தரமா கிடையாது, கெட்டவன்னு ஒண்ணு நிரந்தரமா கிடையாது. எதுவுமே நிரந்தரம் நல்லது கிடையாது, கெட்டது கிடையாது, எல்லாமே மாயை. அதனால இது எல்லாமே நாசமாய் போக வேண்டும் அப்படின்னு அந்த சாமி சொன்னாரு. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த உரையை முடிக்கிற தருணத்துக்கு நான் வந்துட்டேன். நான் பிளெஸ்ஸிங் அப்படிதான் பண்ணுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல. என்னுடைய பிளெஸ்ஸிங் எப்படி இருக்கும்னா, நான் காலில் விழ வேண்டாம்னு நான் ஏற்கனவே ஒரு உரையில சொல்லிட்டேன். அதையும் மீறி மக்கள் விழும்பொழுது, சரி இப்ப அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணலாம், பிளான் பி என்ன பண்ணலாம், விழுகிறாங்க அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, சரி பார்த்த உடனே தெரியும் இவர்களுக்கு கர்மா நிறைய இருக்கிறது, இவர்கள் வந்துட்டு ஆஹா அற்புதமான ஆன்மா, இது வந்துட்டு நிச்சயமா சீக்கிரம் வந்துட்டு முக்தியை நோக்கி போகணும் அப்படின்னும் பொழுது, அந்த முக்தியை நோக்கி போக வேண்டிய அந்த கர்ம அந்த ஆன்மாக்கள் காலில் விழுகும் பொழுது என் மனதிற்குள்ளே நாசமாய் போகட்டும் என்று நினைத்து கொண்டு அதை என் வாயால் சொல்ல மாட்டேன், ஓம் நம சிவாய நமக என்ற வார்த்தை மட்டும் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இப்போ கரண்டா வந்து எப்படி இருக்காங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியல, அவங்க வந்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. அதனால அதே போல பார்த்தா கர்மா நிறைய இருக்குது, ரொம்ப சேட்டை பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா, அவங்க என் காலில் விழுகும் பொழுது நன்றாக இருங்கள் என்ற வார்த்தை என் வாயிலிருந்து வரும். எனவே யார் யாருக்கெல்லாம் இதுவரை நான் நன்றாக இருங்கள்னு நான் சொன்னேனோ அவங்களுக்கெல்லாம் கர்மா நிறைய இருக்கிறது என்ற அர்த்தம், யார் யாருக்கெல்லாம் ஓம் நம சிவாய நமக என்று நான் சொன்னேனோ அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் நாசமாய் போங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு கொடுத்திருக்கிறேன் என்ற அர்த்தம். உரையை நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மிதிப்பவனை, இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன், கமெண்ட்டு அது இது என்னடா இப்படி சொல்கிறான், வீடியோ நாசமாக போங்கன்னு சொல்லி சொல்கிறான், இந்த தம்னை இல்லையே நம்ம தனசேகர் எப்படி போட போகிறார் அப்படிங்கிறது தெரியலை, இப்படியே வரும், நீங்கள்லாம் ஷாக் ஆவீங்க. அந்த கமெண்ட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உரையை நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மிதிப்பவனை மிதிப்பவன் வீரன், மதிப்பவனை மதிப்பவன் மனிதன், மதிப்பவனை மிதிப்பவன் மிருகம், ஆனால் மிதிப்பவனையும் மதிப்பவன் தெய்வம். ஓம் நமசிவாய நமக. நன்றி.